அண்ணாச்சி பழத்துல வெடிகுண்டு வைத்து கர்ப்பமான பெண் யானையை கொலை செய்த சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளேயே கோதுமை மாவுல வெடிகுண்டு வச்சு கர்ப்பமான பசு மாட்டை கொன்ற சம்பவம் இமாச்சல பிரதேசத்துல நடந்திருக்கு. தற்போது விலங்குகளுக்கு எதிராக மனிதனுடைய போர முகம் வெளியாயிட்டு வருது. இதற்கு சாட்சியாக தான் கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியில உணவு தேடி வந்த காட்டு யானைக்கு வெடிபொருட்கள் நிரப்பிய அண்ணாச்சி பழத்தை கொடுத்து கொடூரமா கொலை செய்தாங்க. இந்த செய்தி சமூக ஊடகத்துல பிரதிபலிச்சதால பல பிரபலங்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்தாங்க. இதற்கு காவல்துறை தரப்புலையும் நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில இதே போன்ற சம்பவம் இமாச்சல பிரதேச மாநிலத்துல நடந்திருக்கு. பசியால மேய்ச்சலுக்கு வந்த பசு மாட்டுக்கு கோதுமை மாவுல வெடிகுண்டு வச்சு அந்த மாடு சாப்பிடும்போது வாயிலேயே வெடிச்சிருச்சு. இதனால மாட்டினுடைய தாடை பற்கள் முழுவதுமாக சேதப்பட்டு ரொம்ப கௌரவமான முகத்துல காட்சி அளிக்குது. இதை பார்த்ததுமே மேய்ச்சலுக்கு அனுப்பிய அந்த மாட்டினுடைய உரிமையாளர் கடுமையான சோகத்துல இந்த வீடியோ பதிவை எடுத்து சமூக வலைதளத்துல வெளியிட்டிருந்தாரு. இதற்கு தீர்வு கிடைக்காத என்கின்ற கோணத்துல அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே நம்ம நெஞ்ச பதற வைக்குது. இந்த பசுமாடு 8 மாதம் கர்ப்பமா இருந்ததாகவும் ஒரு சில மாதங்கள்ல குட்டி ஈனும் அப்படின்னு மகிழ்ச்சியில இருந்ததாகவும் தெய்வமாக நினைச்சு இந்த பசுமாட்டை வளர்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்த கோரமான சம்பவத்தை பார்க்க கடவுள் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த மாட்டினுடைய உரிமையாளர் ரொம்ப நெகிழ்ச்சியா பேசியிருக்கிறாரு. நேற்று இரவு அந்த மாடு உயிரிழந்ததாகவும் தகவல் வந்திருக்கு. மாடு பக்கத்து தோட்டத்துல அடிக்கடி மேய்ந்ததாகவும் பக்கத்து தோட்டத்துல இருக்கிறவங்க தான் இது போன்ற கொடூரமான செயல்களை செய்திருக்கிறதாகவும் மாட்டினுடைய உரிமையாளர் சந்தேகப்படுறாரு. தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ICC 429 பிரிவின் கீழே சந்தேகப்படக்கூடிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. மிருகங்களுக்கு எதிராக மனிதனுடைய கோர முகம் தற்போது வெளிப்பட்டு வருது. ஜல்லிக்கட்டு நடத்த தடை வாங்கின விலங்கு பாதுகாப்பு அமைப்பினர் இப்ப எங்க போனாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியல. இது போன்ற மிருகங்களுக்கு எதிராக கொடூரமான கொலை குற்றங்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கலாம்னு உங்களது கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.